அத்தியாயம் 71. போன வாரம் இங்கே சென்னையில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினப்போ எனக்கு வந்து அமெரிக்காவில் செந்து குடியிருந்த வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினது ஞாபகத்துக்கு இருந்தது. நான் அங்கே இருந்தப்போ தான், அதாவது செந்துவோடையும் மாப்பிள்ளையோடையும் நான் அங்கே இருந்தப்போ தான் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. டல்லஸில் கூட இந்து கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் நான் அதுக்கு போக முடியல. என்னால் அமெரிக்காவில் குடியிருந்த செந்து வீட்டில் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு பிள்ளையார் பிடிச்சி வீட்டிலையே தான் நாங்கள் கொண்டாடிட்டோம், கோயிலுக்கு போக முடியல. பொதுவாக எங்கள் வீட்டில் நான் விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, இது எல்லாமே வந்து எல்லா விசேஷமே நல்லா அந்த பண்டிகைகளை வந்து நல்லா கொண்டாடுவேன். இப்போ பேர குழந்தைகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தியும் கூட ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். செந்துவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நல்லா கிராண்டாக கொண்டாடுறதுக்கு பழகி இருக்கு. நான் அமெரிக்காவில் செந்துவோட வீட்டில் இருந்துட்டு இந்தியா திரும்பினதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6-7 மாதத்துலேயே செந்துவும் மாப்பிள்ளையும் இந்தியாவுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அமெரிக்காவில் தங்கி இருக்கிறதுக்கு வந்து விசா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ரொம்ப விரும்பினாங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் குடியிருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் நான் சொன்னது தான் நடந்துச்சு, மாப்பிள்ளைக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் ஆகலை. இங்கே சென்னைக்கு வந்தப்புறம் மாப்பிள்ளை வந்து ஐசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதை ரிசைன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது செந்துவுக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு பர்த்டே அப்படின்னா கூட அது ரொம்ப சந்தோஷமாக அது கிளம்பி போகும். குழந்தைங்களை எங்கே பார்த்தாலுமே ரொம்ப விரும்பி அப்படி தூக்கி கொஞ்சிகிட்டே இருக்கும். அதே போல் குழந்தைங்களும் கூட செந்துக்கிட்ட ரொம்ப ஆசையாக போகும். உதயாவுக்கும் கிருத்திகாவுக்கும் இன்பா வந்து பிறந்தப்போ கூட செந்து வந்து அமெரிக்காவில் இருந்தது. அப்போ வெப் கேமராவில் குழந்தை இன்பாவை வந்து காட்ட சொல்லி அப்படி வந்து ரொம்ப விரும்பி கேட்கும் செந்து. செந்து வந்து இங்கே வந்தப்புறம் கூட இன்பாவை வந்து அதுதான் அதிகமாக தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கும். செந்துவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் அடிக்கடி நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். கல்யாணமாகி 3 வேறு ஆயிடுச்சு, அவங்க இன்னும் குழந்தை பெற்றுக்கலை, என்னென்னு விசாரிச்சியா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க எங்கிட்ட கேட்பாங்க. நம்ம பொண்ணாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நம்ம சட்டுன்னு போய் அப்படி கேட்ட முடியுமா என்ன? கேட்டால் நம்ம பொண்ணுக்கும் தேவையில்லாத டென்ஷன் தந்ததாக ஆகிடும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயங்கிட்டே நிற்பேன். கிருத்திகா கூட கல்யாணமாகி 2 கழிச்சு தான் அப்புறம் அது வந்து கன்சீவ் ஆச்சு. சரி, கல்யாணம் பண்ணி 2 ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் வச்சுருந்துருப்பாங்க போல். அது மாதிரி தான் செந்துவும் மாப்பிள்ளையும் கூட வச்சுருந்துருக்கலாம். இதையெல்லாம் போய் நாம் கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிட்டேன். பதில் சொல்லிட்டேனே தவிர எனக்கு வந்து ஒரே மண்டை காய்ச்சலாக இருந்தது. ஏன் இன்னும் செந்துவுக்கு குழந்தை பிறக்கலை? ஒருவேளை இப்போ குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு எதுவும் தள்ளி வச்சுருக்காங்களோ அப்படின்னுலாம் எனக்கு தோணும். ஆனால் எப்படி போய் செந்துக்கிட்ட இதெல்லாம் கேட்குறது? கிருத்திகா என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் செந்துக்கிட்ட கேட்டுறாதீங்க அத்தை, அவங்க குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் வச்சுருந்துருக்கலாம், ஆனால் இப்போ அந்த பிளான் இல்லை, அதனால் நீங்கள் கேட்கறதுனால அவங்க மனசு எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகா என்கிட்ட சொல்லிடுச்சு. செந்துவுக்கு கல்யாணமாகி 4 ஆனப்போ என் கவலை ரொம்ப பெருசாகிடுச்சு. கல்யாணமாகி இவ்வளோ நாளாகியும் நம்ம பொண்ணுக்கு வந்து கடவுள் ஏன் இந்த பாக்கியத்தை தரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே மனசு பாரமாக ஆகிடும். எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை தான் நான் ரொம்ப நினச்சிப்பேன். அப்படியே கண்ணுலேருந்து எனக்கு தனித்தனியாக கொட்டும். என்னுடைய தங்கைகள் இருக்காங்க இல்லையா, சாருமதியும் ஜெயந்தியும், அவங்களும் நானும் அந்த செந்துவுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிட்டு போகாத கோயில்களே கிடையாது. சாருமதி தான் வீட்டுக்கு கீழே சந்தன மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து அப்படியே விசேஷ பூஜையெல்லாம் பண்ணி சாருமதி வேண்டிக்கும். ஜெயந்தியோ வந்து பாபா பக்தர், பாபா கிட்ட அழுது உருகி அப்படியே வேண்டிகிட்டே இருக்கும். செல்வி எண்ணியோடைய பொண்ணு வந்து எழில் இருக்கு இல்லையா, எழிலும் பொய்யாமொழியோடைய பொண்ணு சுகி, அவங்க 2 வந்து செந்துவுக்கு ரொம்ப நெருக்கம். எதுனாலும் அவங்க 2 மனசு விட்டு செந்து பேசும். நான் ஒவ்வொரு மாதமும் செந்து தலை குளிக்கிற அந்த நாட்களில் வந்து இந்த மாதம் ஏதாவது விசேஷ செய்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த 2 தான் நான் வந்து ஃபோன் பண்ணுவேன்.
இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னே சேர்ந்து குளிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ எனக்கு அப்படியே மனசு திருப்பி டல்லாகிடும். அப்படி எங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்ட தான் எதையுமே சொல்லி புலம்புவேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கு மேலே இந்த விஷயத்தில் இன்னும் ரொம்ப கவலை. கடைசியில் செந்துவுக்கு கல்யாணமான ஒரு 5 வருஷம் கழித்து கடவுள் வந்து எங்கள் வேண்டுதலுக்கு கண் திறந்தார். அன்னைக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு செந்து வேலை செய்யல அந்த நர்சரி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. லேப்ல இருந்து வந்த ரிசல்ட்டை வந்து மதியம் ஒரு 1:30 இருக்கும். அப்போ வந்து செல்வியனுடைய பொண்ணு இருக்கு எழில், அதுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சோம். நானும் ஜெயந்தியும் சாப்பிட உக்காந்தப்போ எழில் கிட்ட இருந்து ஃபோனு. மனசில் தயக்கமும் பயமும் தான் அந்த ஃபோனை வந்து நான் எடுத்தேன். ஐயோ அத்தை, நம்ம செந்து கன்சீவ் ஆயிருக்கு, பிளட் ரிசல்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே சந்தோஷமாக சொல்லிச்சு எழில். நான் அப்படி என்ன மறந்து ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூனை கூவல்ல ஜெயந்தியே வந்து விஷயத்தை வந்து யூகிச்சுக்குச்சு. ரெண்டு பேரும் ஒரு கவலம் கூட சாப்பிடல அந்த சாப்பாட்டை. அப்படியே இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த ஒரு கஷ்டமெல்லாம் தீர்ந்த ஒரு பரவசம் இருக்குல்ல, அப்படி தாங்க முடியாமல் அழுதும் அப்படி ஒரு சந்தோஷமான அழுகை. திடீர்னு இருந்திருந்தாப்புல நாங்கள் வந்து வெடிச்சு அப்படியே அது அழ ஆரம்பித்தோடனே அங்கே சதீஷ் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த பையன், அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன இது, இப்போத்தானே அம்மாவும் அவங்க தங்கச்சியும் டைனிங் ஹாலில் சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி திடீர்னு விக்கி விக்கி அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சதீஷ் வந்து திகைச்சு நின்றுடுச்சு. அப்படியே ஜெயந்தியோ வந்து, அக்கா நான் உடனே பாபா கோயிலுக்கு போகணுங்க்கா, காலையில் தான் பாபாவுக்கு பூ வச்சுட்டு செந்து விஷயத்தை நினச்சி ரொம்ப உருக்கமாக அப்படியே வேண்டிட்டு வந்தேன், மதியமே இப்படி ஒரு நல்ல ரிசல்ட் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. ரிசல்ட் வந்து லேப்ல இருந்து வந்ததுமே அதை வந்து ஏழில் தான் டாக்டர் ஆச்சே அதுக்கிட்ட நாங்கள் கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் முன்னால் வந்து பாபா படத்துக்கிட்ட வச்சு செந்துவோட மாமியாரை நினச்சி, அவங்க மாமியார் இப்போ உயிரோடு இல்லை, அவங்கள நினச்சி வேண்டிக்கிட்டு தான் ஜெயந்தி வந்து அந்த ரிசல்ட் பேப்பரை வந்து கொடுத்தனுச்சிருந்துருக்கு. அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் கேட்ட அந்த நேரம் வந்து, ஐயோ அது எங்கள் வாழ்க்கையில் அப்படி மறக்கவே முடியாத ஒரு உணர்ச்சிகரமான நேரம். 6 வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செந்துவுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. குழந்தைங்களை வந்து கையில் முதல்ல வாங்கினப்போ எனக்கு வந்து அப்படி கடவுளையே பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. அத்தனை நிகழ்ச்சி, அத்தனை ஒரு கண்ணீர், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே பரவசமாயிடுச்சு. செந்துவுக்கு வந்து குழந்தை பிறந்தப்போ எங்கள் மொத்த குடும்பத்துக்கும் அப்படியே ரெட்ட சந்தோஷம். நலமான வாழ்க்கையை குறிப்பிடுற மாதிரி அந்த ஆண் குழந்தைக்கு வந்து நலன் அப்படின்னு பேர். நிலாவை மனசில் வச்சு பெண் குழந்தைக்கு வந்து நிலானி அப்படின்னு சொல்லிட்டு பேர். செந்துவும் மாப்பிள்ளையுமே இந்த பெயர்களை வந்து முடிவு பண்ணி அதை வந்து மாமாவுக்கு, அதாவது கலைஞர் அவங்களுக்கு வந்து சொல்லவும், அவரும் வந்து அந்த பேரையே வந்து தன்னுடைய கொள்ளுப்பேரன் பேத்திக்கு வச்சாங்க. குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே இப்போ 2 வயசு முடிஞ்சிடுச்சு, பயங்கர சுட்டியாக இருக்குங்க ரெண்டும். கிருத்திகாவுக்கு வந்து குழந்தை இன்பா பிறந்தப்போ நடந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான நிமிஷங்களையும் என்னால் வந்து மறக்கவே முடியாது. அதை பற்றி அடுத்த எபிசோடில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.